நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டவுட்டை தான் நான் கிளியர் பண்ண போகிறேன் அதாவது நானே மோபாக்ஸ் எம்லேட்டர் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் வந்து எம்னிட்ரில் ஏற்றி முஸ்டாரு ஆனால் வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைப் எதாவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் வெறும் மோபாக்ஸ் எமினேட்டர் ஏற்றினாலே போதும் ஜிடிஎஃப் ஐ ஃபைல் வந்து அதுலேயே வந்து இருக்கும் நீங்கள் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி வந்து நார்மலாக ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கமெண்ட்டும் வந்துருச்சு அதுலேயும் இன்னும் சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை ப்ரோ நீங்கள் ஜிடிஎஃப் ஐ ஃபைலே ஏற்ற தேவையில்லை ஒன்லி மோபாக்ஸ் எமினேட்டர் டவுன்லோட் பண்ணாலே போதும் நம்ம அதில் போய் ஜிடிஎஃப் ஃபைவ்ல அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் மோபாக்ஸ் இப்போ எமிலேட்டர் வந்து நம்ம ஏற்றுறோம் கண்டிப்பாக வந்து அதில் இருக்காது சரிங்களா நம்ம நம்ம அது ஏறோம் இப்போ எமுலேட்டர் ஏற்றுறோம் அதில் போய் எப்படி ஃபைல் இருக்கும் நம்ம கிளிக் பண்ணால் அதில் போய் விளையாட முடியுமா நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம ஜிடிஎஃபை ஃபைல் வந்து தனியாக ஏற்றியே ஆகணும் ஏற்றி முடிச்சிட்ட பிறகு தான் வந்து அந்த ஃபோல்டர் உள்ள இப்போ நம்ம டவுன்லோடுன்னு ஒரு ஏதாவது ஒன்று ஏற்றோம் குரோமில் போயிட்டு அது எங்கே போய் சேவ் ஆகும் டவுன்லோடு ஃபோல்டரில் தான் போய் சேவ் ஆகும் நம்ம அந்த டவுன்லோட் ஃபோல்டரை க்ளிக் பண்ணி வந்து அதான் டவுன் ஃபோல்டரை க்ளிக் பண்ணி வந்து அதில் வந்து அந்த ஃபைல் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ண பிறகு தான் அந்த ஃபைலே ஓப்பன் ஆகும் அந்த ஃபைலில் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ளே பண்ண முடியும் எம்லேட்டரில் அதை விட்டுட்டு வந்து ஒருத்தர் அப்படி தான் கமெண்ட் பண்ணியிருந்தார் எனக்கும் வந்து லைட்டாக குழப்பம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு இப்படி இது விஷயம் நீங்கள் ஃபைல் தனியாக ஏற்றியாக ஆனால் மோபாக்ஸ் எம்லேராக அவர் அந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க